ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் பால் காய்ச்சி அதிலிருந்து ஆடு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 2 வாரம் ஸ்டோர் பண்ணி வச்ச ஆடுங்க. இதிலிருந்து எப்படி நெய் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை ஜாருக்கு ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாங்க. இல்லை, ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாங்க. ஐஸ் வாட்டர் தான் ஊற்றணும், அப்போ தான் அதிலிருந்து நம்மளுக்கு வெண்ணெய் கிடைக்கும். ஓகே, கண்டினியூஸாக 10 நிமிஷம் அடித்தா தான் நம்மளுக்கு வந்து அதிலேருந்து வெண்ணெய் வரும். இப்போ அடிச்சுக்கிறோம் மிக்ஸி. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி வெண்ணெய் திரண்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம அடிச்சுக்கலாம், அப்போ தான் நல்லா வரும். இப்போ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்களேன் வெண்ணெய் எப்படி திரண்டு வந்திருக்குன்னு. இப்படி தாங்க வெண்ணெய் வரும். நீங்கள் அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டுட்டு நம்மளுக்கு வெண்ணெய் வரலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடக்கூடாது. நம்ம நல்லா 10 சுற்று 15 சுற்று நல்லா இந்தமாரி வெண்ணெய் திரண்டு வரத்தட்டிக்கும் சுற்றிட்டே இருக்கணும். அப்போனா தாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி வெண்ணெய் கிடைக்கும். இப்போ இதை எடுத்துக்கலாங்க. நல்லா பாருங்கள் எப்படி வருதுன்னு. எடுத்து அப்படியே ஐஸ் வாட்டரில் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி அதில் போட்டுடணும். அப்படியே மிதக்குங்க. எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ கடாயி வச்சுக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தேன் மெத்து மெத்துன்னு இருக்கலையா, இந்த வெண்ணெய் எடுத்து அப்படியே கடாயில் போடலாம். லோ ஃப்ளேமில் வைக்கணும். ரொம்ப ஹையாக வச்சோம் அப்படின்னா கருகிடும். நம்ம இதுலேருந்து நெய் எடுக்கணும். பாருங்க எப்படி உருகுது. நெய் உருகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணுங்க. இப்போ நெய் நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு. நெய் காய்ச்சியாச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு லைட்டாக காய்ச்சலாங்க. நெய் காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அது எடுத்து டப்பாவில் ஊற்றிக்கலாம். நீங்கள் பாருங்கள் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு. அதாங்க வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.